சரியான விடையை தேர்ந்தெடவும் அப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புகவும் பார்த்துட்டோம் ஆன்சர் இன்னைக்கு வந்து பொறுத்துக சரியா தவறாக கூற்றுக்காரம்லாம் பார்க்கலாம் பொறுத்துக பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விடைகள் மட்டும் பார்த்துடலாம் ஆக்சின் முளை குருத்து உரை நுனி ஆதிக்கம் எத்திலின் கனிகள் பழுத்தல் அப்சுசிக் அமலம் பசுங்கணிகம் உதிர்தல் சைட்டோகைனின் தேங்காயின் இளநீர் செல்பகுப்பு ஜிப்ரலின்கள் ஜிப்ரெல்லா பிஜிகுராய் கணுவிடை பகுதி நீச்சி இதான் வந்து இதுக்கான ஆன்சர் ரெண்டாவது பொறுத்துகளை ஹார்மோன்களும் அதோட குறைபாடுகளும் கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர் பார்த்தலாம் தைராக்சின் எலிய காய்டர் இன்சுலின் டயாபட்டிஸ் மெல்லிடஸ் பாராதார்மோன் டெட்டனி வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெஹலி ஏடிஹெச் டயாபட்டிஸ் இன்சிபிடஸ் சரியா அல்லது தவறா என எழுதவும் தவறாயின் சரியான குற்றினை எழுதவும் செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பேச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும் இதற்கு ஆன்சர் சரி ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுறா கனிகளை உருவாக்குகின்றன இதற்கு ஆன்சர் சரி கேள்வி எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை தடை செய்கின்றது இதற்கு இதற்கேன்சர் தவறு எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை துரிதப்படுத்தும் அடுத்து நான்காவது கேள்வி கேள்வி எக்ஸாப்தல்மிக் காய்டர் தைராக்சின் மிகை சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது இதற்கு ஆன்சர் சரி பிட்யூட்டரி சுரப்பி நான்கு கதுப்புகளாக பிரிந்துள்ளது இதுக்கு ஆன்சர் தவறு பிட்யூட்ரி சுரப்பி இரண்டு கதுப்புகளாக பிரிந்துள்ளது கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது இதுக்கு ஆன்சர் தவறு கார்பஸ் லூட்டியம் புரோஜெஸ்ட்ரான் ஹார்மோனை தான் சுரக்குது அடுத்து கூற்று மற்றும் காரண வகை கேள்விகள் கூற்று ஃபஸ்ட்டு கூற்று என்ன அப்படின்னா சந்தைப்படுத்தப்படும் காய்கறிகளில் சைட்டோகைனினை கைனினை தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்கச் செய்யும் காரணம் சைட்டோகைனின்கள் கனிம ஊட்ட இடப்பேச்சினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமையடைவதை தாமதப்படுத்துகின்றன இதுக்கு ஆன்சர் கூற்று காரணம் ரெண்டுமே சரி மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பிட்யூட்டரி சுரப்பி தலைமை சுரப்பி என அழைக்கப்படுகிறது காரணம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டும் சரி மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் அடுத்து மூன்றாவது கேள்வி கூற்று என்ன அப்படின்னா டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது காரணம் இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது இதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் லெசன் பதினேழாவது பாடம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் சரியான விடையை தேர்ந்தெடு இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் டேஷ் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பிரேயோஃபில்லம் செகண்ட் கொஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறையான முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஈஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கேமியன் விளைவால் உருவாவது டேஷ் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சைகோட் கருமுட்டை அடுத்து பாயிண்ட் மலரின் இன்றியமையாத பாகங்கள் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வட்டம் அடுத்து ஐந்தாவது கேள்வி காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பெரிய இறகு போன்ற சூழ்முடி அடுத்து ஆறாவது கேள்வி மூடிய விதையுடைய தாவரங்களில் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ உற்பத்தி செல் அடுத்து ஏழாவது கேள்வி இனச்செல் கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று எது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன அடுத்து எட்டாவது கேள்வி விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ எபிடிடைமிஸ் அடுத்து ஒன்பதாவது கேள்வி மிந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சியடைந்த செல்கள் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி செட்டோலி செல்கள் அடுத்து பத்தாவது கேள்வி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கிராஃபியன் பாலிக்கில்கள் அடுத்து பதினோராவது கேள்வி கீழ் எது ஐசியுடி இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ காப்பி அடுத்து கோடிட்ட இடங்களை நடப்புக தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை டேஷ் இதுக்கு ஆன்சர் ஏழு செல்களும் எட்டு உட்கருக்களும் அடுத்த இரண்டாவது கேள்வி கரு உறுதலுக்கு பின் சூட்பை டேஷ் ஆக மாறுகிறது இதுக்கு ஆன்சர் கனி அடுத்து மூன்றாவது கேள்வி பிளனேடியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் டேஷ் ஆகும் இதுக்கு ஆன்சர் இழப்பு மீட்டல் அடுத்து நான்காவது கேள்வி மனிதரில் கருவுறுதல் டேஸ் ஆகும் இதுக்கு ஆன்சர் அகக்கருவுறுதல் அடுத்து ஐந்தாவது கேள்வி கருவுறுதலுக்குப் பின் டேஸ் நாட்களில் கரு பதித்தல் நடைபெறுகிறது இதற்கு ஆன்சர் ஆறு முதல் ஏழு நெக்ஸ்ட் குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஸ் எனப்படும் இதுக்கு ஆன்சர் கொலஸ்ட்ரம் சீம்பால் அடுத்து ஏழாவது கேள்வி ப்ரோலாக்டின் டேஷால் உற்பத்தி செய்யப்படுகிறது இதுக்கு ஆன்சர் முன் பிட்யூட்ரி சுரப்பி அடுத்து பொருத்துக களம் ஒன்று களம் ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிளத்தல் அமீபா மொட்டுவிடுதல் ஈஸ்ட் துண் துண்டாதல் ஸ்பைரோகைரா அடுத்து கீழ்கண்ட வார்த்தைகளை அதற்குரிய பொருளோடு பொருத்துக ஆன்சர் இதுக்கு குழந்தை பிறப்பு கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம் கற்ப காலம் கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு அண்ட அணு வெளியேற்றம் கிராஃபியன் பாலிக்கிள்களிலிருந்து முட்டை வெளியேறுதல் கரு பதித்தல் கருவுற்ற முட்டை என்டோமெட்ரியத்தில் பதிவது அடுத்து சரியா தவறா சூளின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும் இதற்கு ஆன்சர் தவறு சூலின் காம்பு பகுதி சூல்காம்பு எனப்படும் அடுத்து ரெண்டாவது கேள்வி விதைகள் பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றது இதற்கு ஆன்சர் சரி அடுத்து மூன்றாவது கேள்வி ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிடிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது இதற்கு ஆன்சர் தவறு ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான முட்டு விடுதல் மூலம்தான் இனப்பெருக்கம் செய்கிறது அடுத்த நான்காவது கேள்வி மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி தண்டு ஆகும் இதற்கேன்சர் தவறு மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி முடி அடுத்த ஐந்தாவது கேள்வி பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும் இது வந்து தவறு காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் தான் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும் நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி இனப்பெரு இனப்பெருக்க உறுப்புக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இணச்சல்கள் இரட்டைமயத்தன்மையுடையவை இது வந்து தவறு இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இணைச்சல்கள் ஒற்றைமயத்தன்மையுடையவை அடுத்து ஏழாவது கேள்வி பின் பின்கதுப்பு எல்ஹை சுரக்கிறது இது வந்து தவறு பிட்யூட்ரியோட முன்கதுப்பு தான் வந்து எல்ஹச்சை சுரக்குது அடுத்து எட்டாவது கேள்வி கரு உற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை இதற்கு ஆன்சர் சரி அடுத்து ஒன்பதாவது கேள்வி இனச்சல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது இது வந்து தவறு கரு உறுதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது அடுத்து பத்தாவது கேள்வி ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜஸ்ட்ரானின் மிகை சுரப்பு மாதவிடைக்கு காரணமாகிறது தவறு ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரானின் குறை சுரப்பு தான் குறை சுரப்பு தான் வந்து மாதவிடைக்கு காரணமாக இருக்குது அடுத்த வீடியோவில் இது கடுத்திருக்க பாடங்களுக்கான புக் பஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம்